வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சில்வர் சுரேஷ் பேசுகிறேன். காலையில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனக்கு இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப சிறந்த நாள். என்னுடைய வகுப்பு தோழிக்கு மகளுக்கு கல்யாணம் போயிருந்தேன், உண்மையிலே சிறப்பாக இருந்துச்சு. சாப்பாடு அருமையாக போட்டிருந்தா, மட்டன் பிரியாணி தான் போட்டிருந்தா, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சிக்கன் ஃப்ரை கூட வச்சுருந்தா. ஸோ என்னுடைய வகுப்பு தோழி சஜினா பிபிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி இன்னொரு சிறப்பு என்னென்னா, என்னுடைய வீட்டுக்கு நேர் எதிர இருக்கிற ஒரு பையனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். என்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற என்னுடைய ஒரு பையனுக்கு, சின்ன பையனுக்கு பிறந்தான். என்னுடைய வீட்டுக்கு சைடில் இருக்கிற என்னுடைய மச்சானுக்கு பிறந்தான். ஸோ மூன்று நபர்களுடைய பிறந்தநாள் ஒரே வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த மூன்று பேருக்கு பிறந்தநாள் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் வித் த சப்போர்ட் ஆஃப் சோசியல் மீடியா எனக்கு அது தெரிஞ்சிச்சு. சோசியல் மீடியா காணிச்சு கொடுக்குது, அதாவது ஃபேஸ்புக்கில் ரிமைண்டர் வச்சுருக்காங்க, அதில் வந்து ஒவ்வொரு நாளும் யாருக்கு பிறந்த நாளுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது மூலமாக தான் தெரியும் முடிஞ்சு. முக்கியமாக ஈவினிங் சாயங்காலம் தஞ்சாவூர்லேருந்து ஜேசிஐ கென்னடி என்னுடைய நண்பர் இன்னைக்கு நம்ம கடைக்கு வந்திருந்தார். உண்மையில இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்கிட்ட அவர் சொல்லவே இல்லை. அவர் வில்லுக்குறி பக்கத்தில் பரசரி என்னும் ஊரில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு. ஒரு அவருடைய ஒரு சொந்த நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார். வரும்போது அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களை பகுதிகளை பார்க்கணுன்னு ஆர்வப்பட்டார். ஆனால் பல்வேறு பகுதிகளை பார்க்குறத விடையும் எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருந்தார், அவரை பார்க்கணும்னு நினச்சிட்டு அவர் கூட அந்த நபரையும் கூட்டிகிட்டு வந்தார். அவர் தான் சொன்னார், உங்களை தான் பார்க்கணும்னு சொல்லி இருந்திருக்கேன், உங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும்னு அவர் சொன்னார். ஸோ நண்பர்களுக்கு நட்புக்கு எல்லை இல்லை, வேலி இல்லைங்கிறது வந்து இன்றைக்கி அது உதாரணமாக ப்ரூஃப் ஆச்சு. குறிப்பாக ஜேசிஐ எனக்கு மண்டலம் 18 நிறைய நண்பர்களை தந்திருக்கு. நிறைய நண்பர்கள்னு சொன்னாச்சுன்னா, ராமநாதபுரத்தில் நண்பர்கள் இருக்கிறார்கள், மதுரையில் நண்பர்கள் இருக்கிறாங்க, தஞ்சாவூரில் நண்பர்கள் இருக்கிறாங்க. தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் ஜேசிஐ ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷ்னல் வந்து எனக்கு நிறைய நண்பர்களை எனக்கு உருவாக்கி தந்திருக்கு. அந்த நண்பர்களை இதே மாதிரி திடீரென சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது உண்மையிலே நானும் ஒரு அதிர்ஷ்டசாலி தான். அவர் சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்து நிற்கிறாரு, இது நம்ம கென்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவரை போய் விஷ் பண்ணும்போது தான் சொன்னார், எஸ் ஐ அம் த கென்னடின்னு சொன்னார். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ இனிய இரவு வணக்கம். இந்த நிகழ்ச்சிகளை சொல்லும்போது நட்பை பாராட்டும் போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ மலரும் நினைவுகள்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரு நினைவாக போச்சு. அன்பு நண்பர்களே, நட்பை பாராட்டுவோம், நட்பை போற்றுவோம், அன்பை வெளிப்படுத்துவோம், பாசத்தை பகிர்ந்து கொள்வோம். தயவுசெய்து அதை பாக்கெட்லேயும் மனசில் வச்சுருக்காதீங்க, வெளிப்படுத்திடுங்கிறது தான் என்னுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோளை வச்சு இந்த நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.